அறிவியல் அறிவு மாபெரும் அறிவியல் தொடர் எழுத்து ஆக்கம் உரை ச நாகராஜன். அன்பு தமிழஞ்சங்களே, சந்தானம் நாகராஜன் வணக்கம். ஐன்ஸ்டீன் உயிரோடு இருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது என்று கடிதம் எழுதிய சிறுமி. 1946 தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த டைஃபானி வில்லியம்ஸ் என்ற ஒரு சிறுமி ஐன்ஸ்டீனுக்கு எழுதிய தனது கடிதத்தில், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இன்னும் உயிரோடு இருப்பது தனக்கு ஆச்சரியம் அளிப்பதாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்தாள். அந்த சிறுமிக்கு பதிலளித்த ஐன்ஸ்டீன், நான் உயிரோடு இருப்பது உண்மை என்பதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், ஆனால் இதற்கும் ஒரு முடிவு இருக்கும் என்று தன் கடிதத்தில் பதிலளித்தார். ஐன்ஸ்டீன் தனது பழைய காலத்தை பற்றி சொல்லும் போதெல்லாம் அதை மிருகக் காட்சி சாலையில் உணவளிக்கும் நேரம் ஃபீடிங் டைம் அட் தி ஜூ என்று குறிப்பிடுவது வழக்கம். சிறு குழந்தை உள்ளிட்ட அனைவருக்கும் சிறப்பான விதத்தில் பதிலளிப்பது மேதை ஐன்ஸ்டீனின் வழக்கம். அடுத்து இன்னும் ஒரு உரையில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது சந்தானம் நாகராஜன்.